மக்களவைத் தேர்தலில் போட்டியிட திமுக விருப்பமனு வழங்குவதற்கு இன்றே கடைசி நாளாகும். மக்களவைத் தேர்தல் வர இருக்கும் நிலையில் திமுக தரப்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அதற்கான விருப்பமனுக்களை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் சமர்ப்பணம் செய்து வருகின்றனர். இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு அளித்துள்ளனர். குறிப்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு உள்ளிட்டோர் விருப்பமனு அளித்துள்ளனர். அந்த வகையில் நேற்று அமைச்சர் துரைமுருகன் மகனும் தற்போதைய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் மீண்டும் வேலூர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தொண்டர்கள் சூழ அண்ணா அறிவாலயம் சென்று விருப்பமனுவை சமர்ப்பித்தார். இதேபோல சபாநாயகர் அப்பாவு மகன் அலெக்ஸ் அப்பாவு திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்தார். அரக்குணம் நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சர் காந்தியின் மகனும் திமுகவின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளருமான வினோத் காந்தி போட்டியிட விருப்பம் தெரிவித்து வர்த்தக அணி சார்பில் விருப்பமனு சமர்ப்பிக்கப்பட்டது. இறுதி நாள் என்பதால் முக்கிய நபர்கள் இன்று விருப்பமனு சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.